நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சென்னை மந்தவெளியில் உள்ள நாடன் தெருவில் மரம் ஒன்று வேருடன் சாலையின் குறுக்கே சாய்ந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். காரணமாக நேற்று முன்தின இரவிலிருந்து சென்னையின் பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழையானது தொடர்ச்சியாக விட்டுவிட்டும் பெய்து வருகிறது. நேற்று முன்தின இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்ததன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மரங்களும் மரத்தின் கிளைகளும் சாய்ந்திருந்தன. தொடர்ச்சியாக அவற்றை மாநகராட்சி ஊழியர்களும் தீயணைப்புத் துறையினரும் நேற்றிலிருந்து அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவும் பலத்த காற்றுடன் மழை பெய்ததன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் 10க்கும் மேற்பட்ட மரங்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாய்ந்திருக்கின்றன. குறிப்பாக சென்னை மந்தவெளி பகுதியில் இருக்கக்கூடிய நாடன் தெருவில் காற்று மரம் வேருடன் சாய்ந்திருக்கிறது. அதிகாலையிலேயே இந்த மரம் சாய்ந்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக அந்த மரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மரத்தின் ஒருபுற கிளைகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மரத்தை முழுவதும் அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மரம் பிரதான சாலையில் விழாத காரணத்தினால் போக்குவரத்து பாதிப்பு பெரிதாக இல்லை. தெருவில் விழுந்திருக்க காரணத்தினால் அந்த பகுதியாக வரும் வாகனங்களையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினர் அவற்ற வாகனங்களை திருப்பி அனுப்புகின்றனர். மலத்தை முழுவதுமாக அகற்றப்பட்ட பிறகு போக்குவரத்து சரி செய்யப்பட்டு அந்த தெருவில் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மேலும் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர்.